நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண் போலீஸ் அதிகாரியான ஆமினா என்பவரை நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார் தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு. இஜிபியே இவரை அழைத்து பாராட்ட என்ன காரணம், அப்படி இந்த பெண் போலீஸ் என்ன செஞ்சாங்க, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேட்டுப்பாளையத்தில் போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வருகிறார் ஆமினா. போலீஸ் வேலையை தினமும் அர்ப்பணிப்போடு செய்யும் இவர் வேலைக்கு இடையில் இன்னொரு முக்கியமான வேலையையும் செய்து வருகின்றார். அப்படி என்ன வேலை என்று யோசிக்கிறீர்களா? போலீஸ் வழக்குகளில் அவ்வப்போது பல இடங்களில் அனாதையான உடல்கள் கிடைக்கும். ரயில் தண்டவாளத்தில் பாலங்களுக்கு கீழே பிச்சைக்காரர்கள் மரணம் அடையும் போது இப்படி உறவினர்கள் உரிமை கொண்டாடாத உடல்கள் அவ்வப்போது போலீசாருக்கு வரும். இந்த உடல்களை அடக்கம் செய்வது அல்லது உறவினர்களிடம் சென்று சேர்ப்பது, உடல்களை போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்புவது போன்ற பணிகள் மிகவும் ரொம்ப கஷ்டமானவை. இந்த பணியைத்தான் போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வரும் ஆமினா என்பவர் செய்து வருகிறார். இந்த உடல்களை மீட்பது, அதை போஸ்ட்மார்ட்டம் செய்வது, பின்னர் இறுதிச்சடங்கு செய்வது போன்ற பணிகளையும் செய்து வருகிறார். இவரின் அன்றாட பணியே உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைப்பதுதான். போலீஸ் கேஸ் ஆனபின் மருத்துவமனைக்கு வரும் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணிகளை இவர் செய்து வருகிறார். இதில் உரிமை கோரப்படாத உடல்களைத்தான் தாமாக முன்வந்து இறுதிச்சடங்கு செய்யும் பணிகளை செய்கிறார். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவிகளோடு இந்த பணியை அவர் செய்து வருகின்றார். கடந்த 5 வருடமாக இந்த சேவையை அவர் செய்து வருகிறார். உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்வது, இடுகாட்டில் கடைசி வரை இருந்து பணிகளை செய்வது என்று எல்லா பணிகளையும் இவரே செய்கின்றார். 2017 மேட்டுப்பாளையத்தில் இவர் செய்யும் இந்த பணிகள் மக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. மக்கள் அனைவரும் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஆமினாவை பாராட்டி வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட உடல்களை இவர் இப்படி அடக்கவும் செய்துள்ளார். ஒவ்வொரு உடலுக்கும் இப்படி இறுதிச் சடங்கு செய்ய குறைந்தபட்சம் 1500 ரூபாய் வரை ஆகும். இருந்தாலும் தனது சக போலீஸ் அதிகாரிகளுடன் செலவை பகிர்ந்து இவர் இந்த பணியை செய்து வருகின்றார். இவரின் இந்த செயல்களுக்கு அவரின் கணவரும் உதவியாக இருந்து வந்துள்ளார். ஆமினா குறித்து கேள்விப்பட்ட டிஜிபி ஜெயலேந்திரபாபு இன்று ஆமினாவை அழைத்தார். நேரில் அழைத்த சைலேந்திரபாபு அவரின் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அதை எல்லாத்தையும் கேட்ட பிறகு அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தார். அத்தோடு பாராட்டு சான்றிதழும் வழங்கினார். மேட்டுப்பாளையம் போலீஸ் நிலைய அதிகாரிகளும் இவரின் செயலை பாராட்டி உள்ளனர். இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது வைரலாக பரவப்பட்டு வருவதுடன் டிஜிபி சைலேந்திரபாபுவே நேரில் அழைத்து இந்த பெண் போலீஸ் அதிகாரியை பாராட்டியதை அடுத்து இப்படிப்பட்ட வேலையை யாருமே செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் இப்படி ஒரு கான்ஸ்டபிள் செய்தது, அதுவும் பெண் கான்ஸ்டபிள் செய்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. ஆகையால் இந்த பெண் போலீஸை நாம் மதிப்போம் போற்றுவோம் என்று நெட்டிசன்கள் அனைவரும் இவரின் புகைப்படத்துடன் இவர் செய்த செயல்கள் அத்தனையும் விளக்கமாக எழுதி ஒரு ஆர்டிகளாக பதிவிட்டு மக்களிடையே கொண்டு சேர்க்கின்றார். ஏனென்றால் இவர்கள் இப்படி செய்வதனால் இன்னும் பல நல்ல உள்ளங்கள் படைத்த பெண் போலீஸ் அதிகாரியோ அல்லது வேறு எந்த அதிகாரிகளோ இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதுதான் நெட்டிசன்களும் கருத்தும் கூட. உண்மையிலுமே இந்த பெண் போலீஸ் அதிகாரியை பாராட்டியே ஆகணும். இவங்க செய்கிற செயல் உண்மையிலுமே நம்மளை நெகிழ்ச்சி அடைய செஞ்சிடுச்சு. இப்படி ஒரு கஷ்டமான வேலையை இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் போது இப்படிப்பட்ட செயல்களை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நாமளே யோசிக்கிற அளவுக்கு வச்சிருச்சு. இந்த செயல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பெண் போலீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஷேருக்கும் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செயல்கள் செய்கிற இன்னும் நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். மேலும் அவங்களால் முடிஞ்ச உதவிகளை நிறைய பேர் இதை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.